25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூகத்தில் அரிதாகவே பேசப்பட்ட ஒரு பிரச்சனை குறித்து பேச மையம் ஒன்றை நிறுவினார் அஜய் மல்ஹோத்ரா. மனசோர்வடைந்த மற்றும் தற்கொலை எண்ணம் தோன்றும் நபர்களுக்கு உதவ சுமைத்ரி என்ற மையம் தொடங்கப்பட்டது. தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த மையம் கடந்த பல ஆண்டுகளாக உணர்ச்சி ரீதியிலான ஆதரவை அளித்து வருகிறது. இன்று மல்ஹோத்ரா மட்டும்தான் இந்த மையத்தில் அழைப்புகளை எடுக்கிறார். மக்கள் எங்களிடம் பேசும் விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் தங்கள் சூழ்நிலைகளை விளக்கும் போது அதை சரி தவறு என மதிப்பிட மாட்டோம். அவர்களின் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நாங்கள் அவர்களின் சூழ்நிலைகளை பகிர்ந்து கொள்ள முடியாது. கோவிட்-19 நோய் தொற்று மக்களின் மன ஆரோக்கியத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் மல்ஹோத்ரா. இந்த நெருக்கடி தொடங்கிய காலத்திற்கு முன் வந்த அழைப்புகளை விட தற்போது ஆலோசனை மையத்திற்கு வரும் அழைப்புகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்துள்ளது என்று அவர் கூறுகிறார். உணர்ச்சி ரீதியான சிக்கல்கள் மற்றும் நிதி பிரச்சனைகள் தான் இதற்கு பின் இருக்கும் 2 பெரும் முக்கிய காரணங்கள் என்று மல்ஹோத்ரா குறிப்பிடுகிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவுகளின்படி 2020 இந்தியாவில் தற்கொலையால் இறந்தவர்களின் எண்ணிக்கை கடுமையாக உயர்ந்துள்ளது. மொத்த தற்கொலைகளின் எண்ணிக்கையில் தினக்கூலி தொழிலாளர்கள் தான் அதிகம். மேலும் தொழிலதிபர்கள் மத்தியிலும் தற்கொலை மரணங்கள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட பொது முடக்கம் பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளுக்கு வழிவகுத்தது. சிறு வணிகர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கடைகளை மூட வேண்டியிருந்தது. மேலும் பல தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழந்தனர். இதனால் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்களது சொந்த நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் கூட்டம் கூட்டமாக வெளியேறினர். பொது முடக்கத்தின் போது தங்களது வேலை மற்றும் சேமிப்புகளை இழந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் மக்கள் மத்தியில்தான் தற்கொலை எண்ணங்கள் பெரும்பாலும் அதிகரித்தன என்கிறார் பொருளாதார வல்லுநரான சந்தோஷ் மெஹ்ரோத்ரா. மன உளைச்சல் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு பொருளாதார நெருக்கடியே முக்கிய காரணம். வேலை இழப்பு அதிகரித்துள்ளது என்பதால் வறுமை நிலை மேலும் மோசமாகும் என்கிறார் மெஹ்ரோத்ரா. பெருந்தொற்று முடிவுக்கு வரும் சூழல் தற்போதைக்கு இல்லை என்பதால் இந்த நிலை சீராக நீண்ட காலமாகலாம் என மல்ஹோத்ரா நம்புகிறார். மக்கள் பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார்கள். உயிரிழப்புகள், வேலை இழப்புகள், ஊதிய இழப்பு மற்றும் அவர்கள் அனுபவித்த துயரச் சம்பவங்கள், இவை அனைத்தும் மக்களின் மனதில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது. ஏனென்றால் நாம் முழுமையாக இந்த பாதிப்பிலிருந்து இன்னும் வெளியே வரவில்லை. ஆனால் மக்கள் உணர்வு ரீதியாக எவ்வளவு சோர்ந்து போயிருந்தாலும் அனைவருக்கும் ஆழ்மனதில் வாழ வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக மல்ஹோத்ரா கூறுகிறார். அதனால்தான் அவரும் இன்னும் பல தன்னார்வலர்களும் தொடர்ந்து உதவி வருகிறார்கள்.